இப்போ மத்த தானம்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம், பட் இந்த தாய்ப்பால் தானம்ங்கிறது யாருமே பண்ணிட முடியாது. அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்னால மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம தானமாக கொடுக்குற ஒவ்வொரு சொட்டு தாய்ப்பாலுமே ஒரு குழந்தையோட பசியை மட்டும் போக்காமல் உயிரையே காப்பாற்றக்கூடிய தன்மையுடையது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் போய் சேரணும்னு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தாய்மார்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தது தான் அமிர்தம் தாய்ப்பால் தானம். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு தேங்க் காட் சப்ளை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ ரெண்டு மூணு நாள் நானுமே வேஸ்ட் பண்ணேன். அப்புறம் அடுத்த நாள் நாலாவது அஞ்சாவது நாள் ஏன் இவ்வளோ பால் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம ஊர்லேயே தாய்ப்பால் வங்கின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தெரிஞ்சுது. பட் என்னதான் தாய்ப்பால் வங்கின்னு இருந்தாலும் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நமக்கு தெரியாது, எப்படி அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும், எப்படி கொண்டு போய் கொடுக்கணும்னு தெரியாது. பட் அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் வச்சு நான் ஒரு 10 டேஸ் ஒன்ஸோ 15 டேஸ் ஒன்ஸோ நான் இங்கேருந்து வீட்டில் மில்க்கு ஸ்டோர் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்ருப்பேன். அப்படி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ப்ரீமெச்சூர் பேபி, அதோட சைஸே வந்து இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், கையில் தூக்கவே முடியாது, வெயிட்டே இருக்காது, அந்தளவுக்கு தான் இருக்கும். அது வந்து நம்ம குழந்தை நம்மக்கிட்ட தாய்ப்பால் குடிக்கிறதே ரொம்ப மிகப்பெரிய அந்த அந்த அபரிதமாக இருக்கும், அந்த லைஃப் லாங் அது ஒரு மெமரியாக இருக்கும். ஆனால் வேற ஒரு குழந்தை நம்மக்கிட்டே வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அதோட அந்த விஷயமே பெரிய சென்சிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. பட் நாம் மட்டும் எப்படி இத்தனை குழந்தைங்களோட பசியை போக்க முடியும், எல்லா குழந்தைங்களுக்கும் பால் வேணும் தானே அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்ச பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து, எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நானே நேரடியாக போய் அவங்க வீட்டுக்கே போய் கலெக்ட் பண்ணி வாங்கி கொண்டு போய் ஜிஹெச்சில் இருக்க தாய்ப்பால் வங்கியில் கொடுப்பேன். ஸோ அப்படி தெரிஞ்சவங்களை வச்சு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒரு என்ஜிஓவாக ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அமைப்பாகவே அது மாறிடுச்சு. இப்போ ரூபா செல்வநாயகிங்கிறவங்க அவங்க ஒரு மென் பொறியாளர் தான், நான் வந்து கொடுக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு வந்தவங்க தான். யூஆர் ஷோயிங் அவர் வாட்ஸ், இதுதான்ப்பா எங்ககிட்ட இவ்வளோ பாப்பா குட்டி குட்டியான பேபி. அவங்க பார்த்தாங்க லைனாக குட்டி குட்டியாக நிறைய பேபிஸ் இருந்தது. அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, ஓ இவ்வளோ நான் கொடுக்குறனால இவ்வளோ பயன்பாடு இருக்குதா, அப்போ நான் ஒரு ஏன் ஒரு என்ஜிஓ மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது. இங்கே இருக்கிற எங்கள் தாய்மார்கள் வந்து என்னென்னா வீட்டெல்லாம் விட்டு ஒரு 3 மாதம் ஒரு பேபியை அதுவும் மூச்சு விட முடியாமல் மெஷினில் இருக்குது அதை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்குன்னா அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு பால் வருங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்போ வந்து என்ன, அதுக்குனால ஒரு 5 மில்லி கொடுக்க முடியுது எக்ஸ்ட்ராவாக நம்ம தாய்ப்பால் வங்கியிலேருந்து ஒரு 10 to 15 ml கொடுக்கறனால அந்த குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுக்கறனால உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, சீக்கிரமா எங்களால வீட்டுக்கு அனுப்ப முடியும். பால் பத்தலன்னு இங்க இருக்கிறேன், என்ன பண்ற, பால் பத்தாததுக்கு என்ன பண்றதுக்கு. இப்போ அமிர்தம் தாய்ப்பால் தானம்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஒரு 6000+ ப்ரெக்னென்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் மட்டும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு எப்படி வந்து தாய்ப்பாலை ஸ்டோர் பண்ணும். வீட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு பிபிஏ ஃப்ரீ பேக்கெட் இருக்குது, பிரெஸ்ட் மில்க் பேக்கெட் இருக்குது. அந்த பிரெஸ்ட் மில்க் பேக்கெட்டில் தாய்ப்பால் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சாங்கன்னா அதனால் டீப் ஃப்ரீஸ் ஆகும். வாலண்டியர்ஸ் வச்சு நம்ம மாதம் ஒரு முறை எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக் வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க தாய்ப்பால் வங்கியில் கொண்டு போய் கொடுப்போம். ஸோ அந்த டீஃப்ரீஸ் பண்ணப்பட்ட மில்கை வந்து நெக்ஸ்ட் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. +62.5°C வந்து அந்த மில்க் வந்து டபுள் பாயிலிங் பண்ணுவாங்க, அதுதான் பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. அப்படி பாஸ்டரைஸ் பண்ணுற தாய்ப்பாலை வந்து திரும்பவும் ஸ்க்ரீனிங்க்கு அனுப்புவாங்க. மைக்ரோ லேப் அனுப்பிச்சு பாக்டீரியா இருக்கா வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணி ஒவ்வொரு ட்ராப்புமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து என்ஐசியூ பேபிஸ்க்கு கொடுப்பாங்க. என்ஐசியூ பேபி எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கப் ஃபீடிங் இல்லை டியூப் ஃபீடிங் சொல்லுவாங்க. அது வந்து சிரஞ்சில் டியூபை கனெக்ட் பண்ணி வாயில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ராப் பை ட்ராப்பாக இறக்குவாங்க. இந்த பிரஸ்ட் மில்க் டொனேஷன் மூலமாக என்ன ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னா நம்ம பேபிஸ்க்கு மட்டும் ஃபீட் பண்ணாமல் இன்னும் நிறைய பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு ப்ரௌடாக சொல்லிக்கலாம், மதர்ஸ் ஆஃப் மெனி தான். ஒவ்வொரு உமன் யார் யார் பிரஸ்ட் ஃபீடிங் மாமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இது பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிரஸ்ட் மில்க் டொனேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஆகிடும், ரொம்ப இதாக வந்துட்டு நம்ம ஏஜ்டாக ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆகிடும், அப்பியரன்ஸில் ஏதாவது இதாகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆசிலேஷன்ஸ் மித்து எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ இது இப்படி பண்ணிகிட்ருக்கச்சா எனக்கு வந்துட்டு வீக்காக ஃபீல் பண்ணுவோமா, அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கூட எடுத்துக்க தேவையே கிடையாது, நம்ம டயட் ஹெல்தி டயட்டில் இருந்தாலே போதும்.
ப்ரீ மெச்சூர் பேபிஸ், சிக் பேபிஸ், அண்டர் வெயிட்ல இருக்க பேபிஸ், அப்படி பிறக்கிற ஒவ்வொரு பேபியுமே வந்து உள்ள வந்து எந்த ஆர்கன்ஸும் டெவலப் ஆயிருக்காது, அதுக்கு ஈஸியா இருக்காது. இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், லங்ஸ், ஹார்ட், கிட்னி, எந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியா அஃபெக்ட் ஆகும். ஸோ அது இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க, என்ஐசியூக்குள்ள வச்சு பராமரிச்சு 24/7 கேர் கொடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கு. ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு தான் நம்ம கொடுக்குற தானமா கொடுக்குற தாய்ப்பால் வந்து போய் சேருது. ரெட்ட குழந்தைங்களுமே கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருப்பறதுனால என்னால் வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக கொடுக்க முடியறதில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து தாய்ப்பால் வங்கி அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, அதுலேருந்து வந்து தாய்ப்பால் வந்து எடுத்து என் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். என் குழந்தைங்க அதை குடிச்சிட்டு நல்லபடியாக தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வாந்தி வயிற்றாலையும் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து தாய்ப்பால் நிறையா சுரக்கிறவங்கெல்லாம் வந்து தாய்ப்பால் தானம் வந்து கண்டிப்பாக செய்யலாம். இப்போ அமிர்தம் தாய்ப்பால் தானம் பார்த்திங்கன்னா நடந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. லாஸ்ட் வருஷம் 2022 மட்டும் பார்த்திங்கன்னா 2116 லிட்டர் தாய்ப்பால் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தானம் பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 120 லிட்டர் ஆகுது ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தானம் பண்ணிடுவோம். எவ்வளோ மதர்ஸ் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 200-300 மதர்ஸ் வந்து தானம் பண்ணிடுவாங்க. பட் இது ரொம்ப கம்மியான கவுண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேங்க. குறைமாத குழந்தைங்க வந்து பிறக்கிறதுலையும் சரி இறக்கிறதுலையும் சரி இந்தியா தான் வந்து வேர்ல்டே 2nd இடத்துல இருக்குது. அப்போ இது எவ்வளோ கவலைக்கிடமான இடம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்குறோம். என்ன தான் டாக்டர்ஸ் வந்து நல்ல ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாலும் அவங்களோட உயிரை வந்து எது காப்பாற்றும், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் எது பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான். அப்பேற்பட்ட தாய்ப்பாலில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரஸ்ட் ஃபீடிங் மதரும் அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அவங்க தாய்ப்பால் தானம் பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்.